ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என் பிரதரோட ஸ்பெஷல் ஃபிஷ் குழம்பு தாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துருலாம் ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க அதில் நான் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அது கூடவே நான் கொஞ்சமாக பூண்டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அது கூடவே நான் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு அதுக்கப்புறமா ஒரு மூணு காஞ்சி மிளகா கொஞ்சமாக கருவேப்பில எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் நம்ம வந்து முழு தனியாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க நான் இதில் ஒரு சின்ன வரல் சைஸ் இஞ்சியும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நான் ஒரு கப் தேங்காவும் போட்டிருக்கேன் துருவனை தேங்காய் அதுவும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த கலரில் வரது வரைக்கும் வ வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி அது கூடவே அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க இப்போ அதே மாதிரி கொஞ்சமாக நம்ம வந்து பூண்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நிறைய ஆட் பண்ணோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது இப்போ வந்து நான் வந்து ஒரு எலுமிச்சை சின்ன எலுமிச்சை சைஸ் புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் தனியா தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நீங்கள் வேணால் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எல்லா புளியெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு அந்த அரைச்ச பேஸ்டையும் போட்டு கொஞ்சமாக கல்லுப்பும் போட்டு கவர் பண்ணி குக் பண்ணிக்கோங்க குக் பண்ணிட்டு கொஞ்சம் பபில்ஸ் வந்ததும் நம்ம வந்து கழுவி வச்சிருக்க ஃப்ரெஷ்ஷான மீன் போட்டு கவர் பண்ணி குக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தாளிச்சிடலாம் தாளிப்பு சட்டியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கூடவே நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு மூணு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம இதில் கடுகு ஆட் பண்ண தேவையில்ல கொஞ்சமாக வெந்தயம் மட்டும் போட்டுட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி போட்டுட்டு அது கூடவே நான் கொஞ்சமாக கருவேப்பிலாவலம் தான் இது ஒரு ஃப்ளேவருக்காக தான் நல்லா தாளிச்சுட்டு அதில் கொட்டிக்கோங்க சூப் ரொம்ப ஒரு டேஸ்டியாக இருந்துச்சு கண்டிப்பாக செஞ்சு பாருங்க அப்புறமா என்னோட பிரதருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த ரெசிபி சொல்லி தந்ததுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் பாய்